ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வின்ஸ் கிச்சன் தமிழ் நம்ம இன்றைக்கி குடல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இட்லி ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரெண்டு கிலோ குடல் எடுத்திருக்கோம் இதை நம்ம கடையில் வாங்கும்போது கடையிலே கட் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு தடவை பச்சை தண்ணியில் அலசிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு ரெண்டு தடவை அலசிடணும் நம்ம குடல் வாங்கும்போதே ரத்தம் கொடுப்பாங்க இது நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம் வேணான்னா கூட விட்டுறலாம் இதையும் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிடலாம் தேவையான எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் குடல் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுலாம் கிளறி விட்டு நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ணி நம்ம குக்கரில் மூடி போட்டுடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு சக்தி கறி மசாலா ஆட் பண்ணுறேன் அதோட சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ இந்த குடல் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு ஏழு ஏழு இல்லைனா எட்டு விசில் விட்டு இறக்கிடலாம் பாருங்கள் எட்டு விசில் விட்டேன் நான் நல்லா குடலெல்லாம் வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் ஊற்றி இதை நான் மறுபடியும் நல்லா சுண்ட வைக்க போகிறேன் இந்த குடல் வந்து நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ரத்தம் அதையும் அதோட சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணான்னா ரத்தம் வாங்காமே விட்டுடலாம் இதுவும் நல்லா சேர்ந்து கொதித்து வரும்போது நான் வந்து பொட்டுக்கலையை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கடல மாவு மாதிரியே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இது பொட்டுக்கடல சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த பொட்டுக்கலையும் அதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா கெட்டியாகும் பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கெட்டியாகி வர அளவுக்கு நம்ம விட்டுடலாம் இது வந்து நாங்கள் ரெண்டு கிலோ குடல் எடுத்து காலையில் மதியானம் ரெண்டு நேரம் சாப்பிட்டும் மீதி இருந்தது பாருங்க இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்